நிஃப்டி நிஃப்டி ஓப்பன் ஆன 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 14491 வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 455 14455 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 419, ஸ்டாப் லாஸ் 523. இப்போ இது மார்க்கெட் வந்து கீழே ரிவர்சல் வந்து அச்சீவ் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட் மேலே தான் வந்து ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. மார்க்கெட் கேப் டவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த செல் கால் வந்து ரிவர்சல் தான் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஓப்பனான ஒரு நிமிஷத்துலேயே செல் கால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 498, இப்போ வந்து கரண்ட் ட்ரேடிங் 480 ரேஞ்சில் வந்து போய்கிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், 455 தான் ஃபஸ்ட் டார்கெட், அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல் கால் வந்த ரேஞ்சிலேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன அந்த செல் கால் வந்த டைமிங் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அகெயின் வந்து டவுன் ட்ரெண்டில் திரும்ப தான் வந்து செய்யுது. மார்க்கெட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 15,000 மேலே ட்ரேட் ஆனது இன்றைக்கி 14,500 கீழே வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த 14,500 ரேஞ்ச் சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக க்ரியேட் ஆகிருக்கு 14,500. ஸோ அகெயின் 14,500 மேலே போச்சுன்னா தான் மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த பையிங் ட்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்குது, மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன்லேயே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லே ஒரு கேப் டவுன் 500 கீழே தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே அடுத்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடுத்த கேண்டிலே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ப்ரீவியஸாக பை கால்ன்றனால அடுத்த கால் செல் கால் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்து ட்ரேடிங் நடக்குது, 465 அந்த ரேஞ்சில். நமக்கு 55 தான் டார்கெட். மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கிறனால நல்ல ஸ்பீடாகவே வந்து மார்க்கெட் மூவ் பண்ணுது, அதனால தான் உங்களுக்கு கால் வந்து அடுத்த செகண்ட் ரிவர்சல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 450 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இறங்கிடுச்சு. 490 நமக்கு செல் கால், இப்போ பார்த்தீங்கன்னா 450 ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு கால் இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வந்து கொடுக்கும், அது சிக்னல் கொடுத்துட்டு இப்படி தான் டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகுது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படிலாம் வந்து இதில் சிக்னல் ஓப்பன் ஆகும், எப்படி அச்சீவ் ஆகும்ட்டு. மார்க்கெட் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அந்த ஓப்பன் ஆன கேண்டில் ரிவர்சலே ஆனாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு என்ன கலர் வருதோ அந்த ட்ரெண்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணும். ஓப்பன் ஆகும்போது ரெட் கலர்னால் அந்த செல்லிங் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்டு வந்து பையிங் கால் காட்டியிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கால் வந்து உங்களுக்கு செல் கால் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரெண்டே ட்ரெண்டு தான், ஒன்று ஏறும் இல்லாட்டினா இறங்கும். ப்ரீவியஸாக பை கால்னால் நெக்ஸ்ட் கால் செல் கால். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் முன்னாடியே செல் காலில் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு அது என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லுதோ அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ மார்க்கெட் 9:30, இது பார்த்தீங்கன்னா 400 பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது. ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கூட பார்க்குறனாலும் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு குயிக் டூர் மாதிரி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து செல் கால் ஒரு 12:50 அப்புறம் வந்துச்சு, 14:818. அது பார்த்தீங்கன்னா 800 வந்து 500 வரைக்கும் மார்க்கெட் அன்றைக்கி டவுனில் இருந்துச்சு. 500 வரைக்கும் டவுனில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 310 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு. ஒரு 310 அப்புறம் தான் ஒரு செகண்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு பைக்காலாக மாறுச்சு. பட் பைக்காலாக மாறின ஒரு 10 மினிட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்டு மாற மாற கால் என்னென்னு உங்களுக்கு இன்ட்ராடேயில் அடுத்தடுத்து காட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான ஓன் காலில் டெய்லி உங்கள் சிஸ்டமில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணையில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.